தமிழ் உணர்வு மட்டும் இருந்தால் போதும்னா, இப்போ தருண் விஜய்க்கு நல்ல தமிழ் உணர்வு இருக்கு, அவரை ஆள விட்டுடலாமா? இப்போ வெளிநாடுகளில் ரஷ்யாவில் அமெரிக்காவில் பிரிட்டன்ல எல்லாம் எங்களை விட நல்லா தமிழ் படித்து ஈழத்தமிழ் மக்கள் போனதுனால ஜெர்மன்லலாம் நீங்கள் வலைவெளியில் பார்ப்பீங்க, ஒரு டச் தான் அது தாய்மொழி, சிறப்பாக தமிழ் படித்து தமிழ் ஆசிரியராக பணி செய்து அதை கொண்டாந்து ஆள விட்டுடலாமா? அது அவங்கவுங்க ஒரு கருத்து சொல்லுவாங்க, அதை நம்ம வந்து மதிக்கிறோம். நாங்க எங்க தத்துவ நிலைப்பாட்டுல உறுதியா இருக்கிறோம். இது இது வந்து என் நாடு, வாழ்ற உரிமை எல்லாருக்கும் இருக்கு, ஆள்ற உரிமை எங்களுக்கு தான் இருக்கு. நான் ஆளும் போது வாழும் போதுதான் தெரியும் என் மக்களுக்கு, ஓ இவ்வளவு சிறப்பா ஆட்சி செய்யறாங்கன்னு. என் தாய்க்கு எத்தனை மகனும் இருக்கலாம், என் தாய் அம்மான்னு கூப்பிடலாம், என்னை விட உண்மையான அன்பான மகன் எவன் இருக்க முடியாது? அது மாதிரி என் தாய் நிலத்துக்கு எங்களை விட உண்மையான அன்பான மகன் யார் இருக்க முடியாது? அது அதுதானே. சரி, இப்போ ரஜினி அரசியலுக்கு வந்தா தமிழ்நாட்டுல அரசியல் பேசி பிழைப்பு நடத்துற சிலரால இங்க தமிழ்நாட்டுல காணாம போயிடுவாங்க, அதனாலதான் அவர் வர்றதுக்கு பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஆதரவாளர்கள் சொல்றாங்க. இத பத்தி உங்களோட கருத்து என்ன? அது அவரை வச்சு பிழைக்கலான்னு இருக்கிறவங்க பேசுற பேச்சு. ரஜினி வர்றதுல எங்களுக்கு ஒரு அச்சமும் கிச்சமும் கிடையாது, வந்தா நாடு நாசமாயிருங்கிற அச்சம் தான் எங்களுக்கு. இவங்க வர்றது வந்து, இப்ப நான் ஒண்ணு கேக்குறேன், இப்ப ஆங்கிலம் படிச்சா அந்நிய நாட்டுல வேலை, இந்தி படிச்சா வட மாநிலத்துல வேலை, தமிழ் படிச்சா மட்டும்தான் தமிழ்நாட்டில் வேலைன்னு நான் சட்டம் போடுவேன், நீங்க போடுவீங்களா? போடுவீங்களா? காவிரிக்கு எங்கெங்க தமிழர் நிலப்பரப்புல இருந்து தண்ணீர் வழிஞ்சு ஓடுது, அங்கெல்லாம் சின்ன சின்ன தடுப்பணைகளை போட்டு ராட்சச குழாய்கள் மூலம் பெருங்குழாய்கள் மூலம் தமிழ்நாட்டுக்கு திருப்புவேன், அதை உங்களால் செய்ய முடியுமா? தமிழ்நாட்டின் முதலமைச்சரா நீங்க இருந்தா சொத்துப்புறம் கர்நாடகால இருக்கு, யாருக்கு உண்மையா இருப்பீங்க? இதெல்லாம் இது இது யோசிக்கணும். அது அது வந்து சிலர் சும்மா சொல்றது, பார்க்கத்தானே போறோம், பார்க்கத்தானே போறோம். யாரு அரசியல் வச்சு பிழைக்கப்ப, அவர் அரசியல் வச்சு பிழைக்கலைன்னா எதுக்கு வர்றாரு? 67 வயசுல எதுக்கு வர்றாரு? இப்போ எதுக்கு வர்றாரு? சரி, அப்படின்னா நீங்க இவ்வளவு காலம் 44 ஆண்டுகளா உழைச்சது என்ன? எங்க உழைச்சிங்க? போர்ல நாங்க செத்த போது, வெள்ள நீர்ல செத்த போது, எதுலயாவது இறங்கி நின்னீங்களா, பேசுனீங்களா, பண்ணீங்களா? சும்மா வரும்போது திடீர்னு இந்த ஒரு படத்துல வரும்ல, ஒரு அமெரிக்க மாப்பிள்ளை, ஒரு இன்ஜினியர், டாக்டர், எது இல்ல, ஸ்டேட் ஹீரோ தானா? அப்படின்னா வரும்போது நேரடியா முதலமைச்சர் தான் வந்தா. இது இது ஒரு இது வந்து இந்த இந்த மாதிரி கேள்விகள், இந்த மாதிரி கருத்து, இந்த மாதிரி இது, இந்த மானங்கட்ட என் மண்ணில தான் இதெல்லாம் நடக்கும். வேற எந்த மாநிலத்தில அது பேச ஏன் வாழக்கூடாதா? ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் வரலாம், ஜனநாயக நாட்டில யார் வேணாலும் வரலாம்ல. இந்திய பாராளுமன்றத்துக்குள்ள என் தாய்மொழியில பேச முடியுமா? அங்கீகாரம் இருக்கா? இது என் நிலம், என் வழக்காடு மன்றத்தில் என் தாய்மொழியில வழக்காடுற உரிமை எனக்கு இருக்கா? அப்புறம் என்ன ஜன்னாயம் வச்சிருக்கீங்க? கன்னியாகுமரி இருந்து காஷ்மீர் வரைக்கும் கார் ஓடும், நீர் ஓடுமா? அப்புறம் என்ன ஜன்னாயம் இருக்குது? எப்படி எப்படி இருக்குது பாருங்க. எதையோ ஒன்னு ஆள் ஆளுக்கு சொல்லுவாங்க, நம்ம கேட்டுக்கிற வேண்டியதான். நாங்க உறுதியா இருக்கிறோம், வாழும் உரிமை எவருக்கு உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு. போட்டா போடுங்க, போடலன்னா போங்க, வந்தேன் போன வேண்டாம், நாட்டை கொடுத்துட்டு நடுத்தருவன் இல்லுங்க. இப்பவே ரேஷனை மூடிட்டான், இந்த குடத்தை தூக்கிட்டு தண்ணி குடிக்க தண்ணி விட நம்ம தெரு தெருவா திரியறீங்க. ஐயா ரஜினிகாந்த் வந்து என்ன செய்யறாருன்னு பாப்போம். அதுல ஒண்ணு சொல்றோம் நாங்க, வேண்டாம், இது வந்து இந்த நிலத்தில் சேவை செய்யற உரிமை உங்களுக்கு இருக்கு, ஆளுகிற உரிமை எங்களுக்கு தான் இருக்குன்ட்டு. அதையும் மீறி வருவது, அதிகாரத்துக்கு வரணும்னு நினைப்பது என்பது இந்த வாழ வைத்த தமிழ் மக்களுக்கு செய்யற பச்சை துரோகம். மத்திய அரசோட திட்டங்கள்ல வெற்றி கதைகளா படமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு, இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுவும் இல்லாம இபிஎஸ்ஸும் சரி ஓபிஎஸ்ஸும் சரி மத்திய அரசோட திட்டங்களுக்கு வாழ்த்து தெரிவித்து பகிரங்கமா வந்து வாழ்த்துக்களை தெரிவிக்கிறாங்க. இதை இந்த நாம் தமிழர் கட்சி இதை எப்படி பாக்குது? அதான், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு இந்த அதிமுகவை பிஜேபியோட இணைச்சிட்டாங்கன்னு எனக்கு தோணுது. இப்ப இந்த அரசே வந்து மத்திய பாரதிய ஜனதா அரசு தான் தமிழ்நாட்டை ஆளுது, ஏன்னா தலைமைச் செயலாளர் அவங்க போட்டதான். அவங்க உத்தரவு இல்லாம திருமுருகன் காந்தி உள்ளிட்ட 4 பேர் மேல குண்டா சட்டத்தை பாய்ச்ச முடியாது. இப்ப யாரு ஆட்சி செய்யறான்னு உங்களுக்கு தெரியுதுல்ல? இது என்ன குண்டா சட்டம் போடுற அளவுக்கு பெரிய கொலை குற்றமா? பெரிய கொடும் குற்றத்தை பண்ணிட்டாங்களா? அவங்க அதிகாரத்தில் இருக்கிறாங்க, எல்லாரும் மேலயும் வழக்கு இருக்குது. அந்த அச்சத்துல அவங்க என்ன சொல்றாங்களோ கேட்டுக்கிட்டு ஆடுறாங்க. தன்னோட உணவை தான் தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கறத தாண்டி மாட்டு இறைச்சியை வந்து தடை செஞ்சிருக்காங்க. இதை நாம் தமிழர் கட்சி ஒரு தமிழ் அமைப்பா எப்படி பாக்குறீங்க சார்? தமிழ் அமைப்பு கிடையாது, நாங்க ஒரு தேசியனத்தின் விடுதலைக்கான புரட்சிகர அரசியல் புரட்சியாளர்கள். நாங்க வந்து அப்படி உணவை வந்து என் உணவை நீங்க தீர்மானிக்க முடியாது, என் உடையை நீங்க தீர்மானிக்க முடியாது, அது வாழ்விடம் தான் தீர்மானிக்கும். நான் மாட்டுக்கறி தின்பேன், மாட்டுக்கறி தின்பேன், மாட்டுக்கறி திங்கிற விழா நடத்த போறோம். அதெல்லாம் மத்தவங்க என் வாய்க்குல இருந்து எடுக்கிற உரிமை உங்களுக்கு இல்ல, உங்களுக்கு வேணாமா நீங்க சாப்பிடாம இருங்க, எங்களுக்கு கறி விலை குறையும்.
அதுல ஒரு பிரச்சனை இல்ல. நீ மாட்டுக்கறி திங்க வேணாம்னா அப்ப சோறு இல்லாம நான் செத்த போது நிக்கிறேன், பல கோடி மக்கள் பட்டினியா கிடக்குறேன், அப்ப சோறு போடு. காவிரில தண்ணி வராத போது கடும் வறட்சியில பஞ்சத்துல பாம்பு கறி எலிக்கறி நண்டு நத்தெல்லாம் தின்னும்ல, அப்ப எங்க போய் பல்ல கட்டிக்கணும் நீங்க எல்லாரும்? மாட்டுக்கறி சாப்பிடுவேன், பாம்பு கறி சாப்பிடுவேன், பன்னிக்கறி சாப்பிடுவேன், என்ன கறியும் தின்பேன், எலிய தின்பேன், எதையும் தின்பேன், உனக்கு என்னங்கிறேன். இதுக்கெல்லாம சட்டம், இதுக்கெல்லாம நீ சந்தையில கறிக்கின்னு மாட்டை விற்க கூடாது. அது எப்படி கறிக்கின்னு மாடு விக்கிறது எப்படி எப்படி தெரியும், எப்படி தெரியும், எப்படி தெரியும் கறிக்கின்னுட்டு? பைத்தியக்காரங்கிட்ட நாட்டை கொடுத்துட்டு நாங்க பைத்தியக்காரங்களா அவங்க பைத்தியக்காரங்கன்னு தெரியாத குழப்பம் மாதிரி.